நாம் எதை செய்ய வேண்டும் என்று நினைத்தாலும் அதை செய்வதற்கு நமக்குள்ளே பயமில்லாத ஒரு இருதயம் வேண்டும். என்றால் அது வெற்றியாகுமா தோல்வியாகுமா என்று நாம் நினைத்து கொண்டே அதை செய்வதற்கு நாம் தாமதிக்கிறோம். வெற்றியும் தோல்வியும் முயற்சியிலே தீர்மானிக்கப்படுகிறது. நாம் முழு மனதோடு செய்யும்போது அது வெற்றியாகவும், பயத்தோடும் அதை ஏமாற்றத்தோடும் செய்யப்படும்போது அது நமக்கு தோல்வியாக முடிகிறது. இன்றைக்கும் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, கர்த்தரிடத்தில் நாம் திரும்பும்போது நம் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்துவார். நம் யோசனைகளை அவர் உறுதிப்படுத்தத்தக்கவராக இருக்கிற அப்படினாலே நாம் செய்கிற காரியத்தில் நிலைத்திருப்போம், வெற்றியை காண்போம். தேவனுடைய கரங்கள் ஒரு நாளும் அவர் நம்புகிறவர்களுக்கு விரோதமாகவும் கைவிடுகிறதாகவும் இருக்கிறதாய் வேதம் சொல்லவில்லை. ஏனென்றால் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, நான் உன்னை கைவிடுவதும் இல்லை என்று ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு உரைக்கிறது. அவர் சொன்னபடி செய்கிறவர், அவருடைய சொல் மாறாத வார்த்தை விசுவாசி.